வின்னர் படத்துல நடிகர் பிரசாந்த்க்கு பாட்டியா நடிச்ச என்.எம். ராஜமும் அவரோட கணவரான ஏ.எல். ராகவன் இவங்க ரெண்டு பேரும் சினிமா சீரியல்ல அதிகமா நடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இவரோட மகளான நளினா மீனாட்சி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும் போது இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து நளினா மீனாட்சி இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கும் மேல ஆயிடுச்சு. ஆனா இந்த நியூஸ் பெருசா சோசியல் மீடியால வெளிவராம தான் இருக்கு. என்.எம். ராஜம் அண்ட் அவருடைய கணவரான ஏ.எல். ராகவன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. இதுல இப்ப இறந்து போனது நளினா மீனாட்சி அப்படின்ற இவங்களோட மகள் தான். இவங்களுக்கு இப்போ 55 வயசு ஆகுது. இவங்க இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜாவோட ரிலேட்டிவா தான் மேரேஜ் பண்ணிருந்தாங்க. மேலும் இவங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்க. அவங்க இப்போ அமெரிக்கால செட்டில் ஆயிருக்காங்க. இந்த நிலையில ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது நளினா மீனாட்சிக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்க ஜிம்ல இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. மேலும் அவங்க கிட்டத்தட்ட இறந்து போய் 6 நாளுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் பலருக்கும் தெரிய வந்திருக்கு. மேலும் நளினாவோட ஒரே மகன் அமெரிக்கால செட்டில் ஆயிருக்காரு. அவர் அமெரிக்கால இருந்து வந்து தன்னோட அம்மாவுக்கு பண்ண வேண்டிய எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் நடத்தி முடிச்சிருக்காரு.